மறக்காம நம்ம 1-2-3 நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அட்லி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனால் இவர் மேலே எப்பயுமே ஒரு புகார் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லி மற்ற படங்களை பார்த்து காப்பி அடித்து இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றது போல படம் எடுக்கிறாருன்னு தான். இந்த பிரச்சனை இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்குது. ஆமாம், மூன்று முகம் ரீமேக் ரைட்ஸை சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் வாங்கியிருக்காரு. மெர்சல் படம் அப்படியே மூன்று முகம் படம் தான்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இதனால நஷ்டஈடு அட்லி கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அட்லியோ அதை கடுமையாக மறுத்துட்டு அது என்னோட கதை, நான் சொந்தமாக தயாரித்த கதைன்னு சொல்லியிருக்காரு. நான் எதையும் காப்பி அடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. இதனால சிறந்த கதையாசிரியரை வச்சு இந்த ரெண்டு படத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அப்படி அது மட்டும் உண்மையாச்சுன்னா அட்லி நஷ்டஈடு கொடுக்கணும், இல்லைன்னா அவர் படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களாம். இதனால தளபதி 63 அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பாரான்னு சந்தேகம் வந்துள்ளது.